முருகருக்கு உகந்த மலர்களா என்னென்ன மலர்கள்னு கேட்கும்பொழுது எல்லாரும் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க செண்பகம் ஆகட்டும் மறிக்கொழுந்து செவ்வலரி ஆகட்டும் ஆனா பாமன் சுவாமிகள் பல பாடல்களில் கடம்ப மலர் அப்படின்ற ஒரு மலரை குறிப்பிட்டிருப்பாருங்க கடம்பன் அப்படின்ற ஒரு பேர் முருகருக்கு இருக்கு இல்லையா அந்த கடம்பன் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா கடம்ப மலரை அணிந்திருக்கக்கூடிய தலைவனே அப்படின்றது தான் அதோட பேரா இருந்திருக்கு அப்படி நான் சண்முக கவசம் பொருள் சொல்லும்பொழுது தேன் ஒழுகக்கூடிய கடம்ப மலரை அணிந்திருக்கக்கூடிய தலைவனை அப்படின்னு சொல்லியிருந்தேன் பல பேர் கடம்ப மரம்னா என்ன அந்த பூவை பற்றி கேட்டிருந்தீங்க எங்களுடைய கோவிலில் எங்களுடைய ஸ்கந்தாலய ஆசிரமத்தில் எங்கள் குருநாதருடைய வழிகாட்டுதலின் பேரில் அந்த கடம்ப மரமானது வச்சோம் மரத்தை இப்போ காட்டுறேன் பாருங்கள் இதுதான் அந்த கடம்ப மரம் வருஷத்துக்கு ஒரே வாட்டி தாங்க பூ பூக்குது கிட்டத்தட்ட பதினாறு நாட்கள் மட்டும்தான் பூக்குது ஆஷாட நவராத்திரின்னு சொல்லப்படுற ஒரு நவராத்திரியானது வரும் இந்த டைமில் பதினாறு நாட்கள் மட்டும்தான் பூக்கக்கூடிய நான் அவங்களுக்கு ஆனது அட்டாச் பண்ணுறேன் மரமானது இப்படி தான் இருக்கும் ஒவ்வொரு இலையுமே உங்களுக்கு இந்த அளவுக்கு பெருசாக பெரிய மரமாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லணுன்னா இந்த மரமானது நாங்கள் எங்களுடைய ஆசிரமத்தில் குருநாதர் சொல்லி வைக்கும் பொழுது அந்த மரம் கொடுத்தவரே சொன்ன விஷயம் என்னென்னா இந்த மரம் இந்த இந்த சீதோஷ்ண நிலைக்கு வராது இந்த கிளைமேட்டுக்கு இந்த மரமானது வராது நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அப்போ குருநாதர் சொன்னாது முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்குது பொழுது கண்டிப்பாக இந்த மரமானது வரும் அப்படின்னு சொன்னார் கிட்டத்தட்ட இது வரைக்கும் மூணு வாட்டி இந்த மரத்தோட பூவை நாங்கள் பார்த்துட்டோம் இன்னும் ஒரு அதிசயம் சொல்லணும் அப்படின்னா குறிப்பா இந்த பூ பூக்கும் போது மட்டும் ரொம்ப முக்கியமான நான் வந்து முருகப்பெருமானை எந்த அளவுக்கு வழிபாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் சிலர் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடிய பல பேரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு அந்த பதினாறு நாளில் ஏற்படுங்க நீங்கள் கூகுளில் போட்டிங்கனாலுமே கடம்பம் மலர் அப்படின்னு போட்டிங்கன்னா பழனியை தான் காட்டுவாங்க பழனியில் தான் இது பூத்து பூத்துக்குழுங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இறை சக்தியும் குரு சக்தியும் சேர்ந்து நம்முடைய ஸ்கந்தாலய ஆஷிரமத்திலையும் இந்த மரமானது பூத்து குழுந்துட்டுருக்கு இன்னும் ஒரு சிறப்பான மரம் எங்களுடைய ஆஷிரமத்தில் நம்முடைய ஆசிரமத்தில் இருக்குது அடுத்த வீடியோவில் காட்டுறேன் குருவே சரணம்